அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து கடைசி பாடமான இயல் ஒன்பதில் இருக்கிற ஜெயகாந்தன் நினைவிதழ் என்ற உரைநடை பகுதியில் இருக்கிற வினாவிடைகளாக தான் பார்க்கலாம் நாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் ஒன்பது எட்டு வரை முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது கடைசி பகுதி வந்து கடைசி பாடமான இயல் ஒன்பதில் இருக்கிற உரைநடை செய்யுள் மற்றும் இள இலக்கண விரிவான பகுதி மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது அதையும் வந்து ஒன் ஆர் டூ டேஸில் கம்ப்ளீட் ஆயிரும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இயல் ஒன்பதில் உரைநடை பகுதியில் ஜெயகாந்தன் அவருடைய நினைவு இதழில் இருக்கிற பற்றி மிக முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க குறிப்பாக வந்து ஜெயகாந்தனை பற்றி பார்த்திங்கன்னா அவருடைய வரலாறு ப்ளஸ் வந்து அவருடைய எழுதிய புதினங்கள் வரலாற்று புதினங்கள் அடுத்து இவர் அந்த நாவல்கள் எந்தெந்த நாவலாலாம் திரைப்படமாகியிருக்கு அடுத்து அவருடைய மேற்கோள்கள் அடுத்து ஜெயகாந்தனை பற்றி பல ஆசிரியர்களுடைய மேற்கோள்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒலிம்பியா அகாடமி சேனல் அருவாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஸ்கூல் வைஸ் லெசன் வைஸாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதோட இருந்து ஆறிலேருந்து பத்தாம் வரை குரூப் ஃபோர் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறிலேருந்து பத்தாம் வரை தமிழ் பாட புத்தகம் முழுமையாக முடிக்கப்படும் அதனால் வந்து இதை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் ரெகுலராக ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து வீடியோஸை நீங்கள் காலையில் மாலை வாட்ச் பண்ணி அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதி பார்த்தாவே போதுமானதுங்க தமிழ் வந்து முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது நீங்கள் புத்தகம் இல்லாதவங்க அப்படின்ற அந்த புத்தகம் இல்லாதவங்களுக்கு இந்த சேனலில் நம்ம சேனலில் போடுற வீடியோஸே முழுமையானது புத்தகம் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து முழுமையானது தாங்க உங்களுக்கு இல்லை புக்கில் இருக்கிற இதான கொஸ்டின்ஸ் விற்றாக்க விட்டுருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நூறு சதவீதம் எல்லா வினாக்களும் விடையளிக்கப்பட்டிருக்கும் அதே போல் வந்து முழுமையாக வந்து இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேங்க அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இயல் ஒன்பதில் மு உரைநடை பகுதியில் ஜெயகாந்தனுடைய நினைவு இதழை தந்திருக்காங்க ஜெயகாந்தன் இவருடைய காலம் இருபத்தி நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முதல் எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை இவருடைய வந்து தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மறைவு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இறந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் ஆனால் மாதம் ரெண்டு பிறந்த மாதமும் ஒரே மாதம் தான் இறந்த மாதமும் ஒரே மாதம்தான் பிறந்த நாள் வந்து இருபத்தி நாலு இறந்த நாள் வந்து எட்டு நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க ஜெயகாந்தன் கருத்தாழமும் வாசக சுவைப்பும் கலந்த இலக்கியங்கள் படைத்தவர் கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படித்தவர் சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் தாங்க ஜெயகாந்தன் இவர் சிறுகதை புதினம் திரைப்படம் முன்னுரை பேட்டி என எதை தொட்டாலும் தனி முத்திரை பதித்தவர் ஜெயகாந்தன் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் தாங்க ஜெயகாந்தம் ஜெயகாந்தம் என்னும் நினைவு இவர் பேரில் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது எதற்காக எழுதுகிறேன் என்று சொன்னது வந்து ஜெயகாந்தன் சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் ஜெயகாந்தன் சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் ஜெயகாந்தன் நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர் தாங்க ஜெயகாந்தன் உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதைத்தவர் யார் ஜெயகாந்தன் தன் அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் தான் ஜெயகாந்தன் நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு என் எழுத்துக்கு ஒரு லட்சியம் உண்டு நான் எழுதுவது முழுக்க முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் எனது தனி முயற்சியின் பயனுமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயகாந்தன் கலைத்தன்மைக்கு எந்தவித குறையும் வராமல் கலாதேவியின் காதர் கணவனாகவும் சமுதாயத்தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்துதான் நான் எழுதுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜெயகாந்தன் அடுத்துதான் நாம் பார்க்கறது ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் ஜெயகாந்தன் என்னென்ன விருதெல்லாம் பெற்றிருக்கார் பாருங்க குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக சாகித்ய அகாடமி விருது சில நேரங்கள் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் என்ற புதினத்திற்காக ஞானப்பிட விருது தாமரை திருவிருது அப்போ ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் என்னென்ன பாருங்க குடியரசுத் தலைவர் விருது சாகித்ய அகாடமி விருது சோவியத் நாட்டு விருது ஞானப்பிட விருது தாமரை திருவிருது ஐந்து விருதுகளை இவர் பெற்றிருக்காரு இந்த குடியரசுத் தலைவர் விருது எந்த படத்துக்காகனா உன்னைப்பல் ஒருவன் என்ற திரைப்படத்திற்காகவும் சாகித்ய அகாடமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காகவும் சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் என்ற புதினத்திற்காகவும் வாங்கியிருக்காங்க இதே போல மத்திய அரசினுடைய ஞானப்பீட விருது தா தாமரை திரு விருதையும் பெற்றுள்ளார் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் பாருங்கள் குருபீடம் யுகசந்தி ஒரு பிடி சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் அப்போ ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொப்புகள் குருபீடம் யுகசந்தி ஒரு பிடி சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினங்கள் பிரலயம் கை விலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாள் ஜெயகாந்தன் எழுதிய குறும் புதினங்கள் பிரளயம் கைவிலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாள் அதே ஜெயகாந்தன் எழுதிய புதினங்கள் பாருங்கள் குறும்புதினம் அதுக்கடுத்த புதினங்கள் பாருங்கள் பாரிஸுக்கு போ சுந்தர காண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இப்போ ஜெயகாந்தன் எழுதிய புதினங்கள் பாரிசுக்கு போ சுந்தரகாண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு விலங்கு சரி ஒரு உலகம் அடுத்ததா ஜெயகாந்தன் எழுதி மொழிபெயர்த்த நூல்கள் எந்தெந்த நூலை மொழிபெயர்த்துக்காருனா வாழ்விற வாழ்விக்க வந்த காந்தி வாழ்விக்க வந்த காந்தி பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கம் தான் வந்த காந்தி அடுத்து ஒரு கதை ஆசிரியனின் கதை முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு தமிழ் எழுதியிருக்காரு ஒரு கதையாசிரியனின் கதைன்ட்டு அப்போ ஜெயகாந்தன் மொழிபெயர்த்த நூல்கள் ரெண்டு ஒன்று வாழ்விக்க வந்த காந்தி ரெண்டு ஒரு கதையாசிரியரின் கதை அடுத்ததாக ஜெயகாந்தன் எழுதிய நாவல்கள் எதெல்லாம் திரைப்படமாயிருக்கு ஜெயகாந்தன் எழுதிய நாவல்கள் திரைப்படமான படல்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறால் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் ஜெயகாந்தன் எழுதிய நாவல்கள் வந்து திரைப்படமான படைப்புகள் எது எதுன்னு பாருங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறால் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் அடுத்து ஜெயகாந்தனை பற்றி ஒரு ரெண்டு ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட்ட தவறுதில்லை துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் என்று கூறியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக மித்திரன் அசோக மித்திரன் ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் என்று கூறியவர் யாரு அசோகமித்திரன் அடுத்தது கச்சிதமான உருவம் கனமான உள்ளடக்கம் வலுவான நடை புது கருத்துக்கள் புது விளக்கங்கள் ஆழம் கனம் இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகளில் பூரணமாக காணலாம் அது மட்டுமன்றி பல திறப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை என்று சொல்லிட்டு வாசகர்களின் கருத்தாக தீபம் இதழில் வெளிவந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கச்சிதமான உருவம் கனமான உள்ளடக்கம் வலுவான நடை புது கருத்துக்கள் புது விளக்கங்கள் ஆழம் கனம் இந்த அம்சங்களை இவருடைய சிறு சிறுகதையில் பூரணமாக காணலாம் அது மட்டுமன்றி பல திரைப்பட்ட பல திறப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்த இவருடைய அரிய சாதனை என்று வாசகர்களின் கருத்தாக தீபம் இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எல்லாம் வெளிவந்துள்ளது அடுத்தது நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கு கம்பீரமான குரல் வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள் இவைகள்தான் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள் படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ் இந்திய இலக்கியங்களை இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்தது இலக்கியங்களை படி மட்டுமின்றி வந்து இதே ரெண்டு முறை வந்திருக்கு டைப்பிங் மிஸ்டேக் பார்த்துக்காங்க மட்டுமின்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர் பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகிற படைத்தவர் தான் என்று கூறியவர் வந்து யார்னா சா கா செல்லப்பன் சொல்லியிருக்காரு நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞானசருக்கு கம்பீரமான குரல் ஜெய கம்பீரமான குரல் வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள் இவைதாம் இவைகள்தாம் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பாம் சிறப்பான அடையாளங்கள் இவர் படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ் இலக்கியங்களை மட்டுமன்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்து வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர் பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகூற படைத்தவர் தான் என்று குறிப்பிடுகிறார் ஜெயகாந்தனை யாரு கா செல்லப்பர் தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரைகள் எழுதி கொள்பவர் யாரு ஜெயகாந்தன் தன்னுடைய தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரைகள் எழுதி கொள்பவர் ஜெயகாந்தன் பாரிசுக்கு போ என்ற புதினத்தின் முன்னுரையில் இருக்கு பாருங்க என்ன எழுதியிருக்காருன்னா பாரிசுக்கு போ புதினத்தின் முன்னுரை ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் இலக்கியம் ஒரு எழுத்தாளன் ஆத்ம சுத்தியோடு எழுதுகிறானே அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல அது ஒரு தவம் நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே அது ஒரு காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் என்று பாரிசுகோ புதினத்தின் முன்னுரில குறிப்பிட்டிருக்காரு எப்பனா நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இன்னும் ஒரு முகம் என்ற கவிதையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய ஜெயகாந்த் எழுதிய கவிதையை பார்க்கலாம் இன்னும் ஒரு முகம் என்ற கவிதையில பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய க ஜெயகாந்தன் எழுதிய கவிதை எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலில் கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும் என்ற கவிதையை பா ஜெயகாந்தன் யாரை பற்றினா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி எந்த நூலில் எந்த கவிதைனா இன்னும் ஒரு முகம் என்ற கவிதையில் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து சிறுகதைகளை படைப்பதில் தங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த திறமையை வாசகர்கள் கொண்டாடுகிறார்களே இத்துறையில் தாங்கள் கடைப்பிடிக்கும் நுணுக்கங்கள் யாவை என்று கிருஷ்ணமணி என்பவர் பேட்டி எடுக்கிறாங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அதுக்கு தரார் இவர் ஜெயகாந்தன் நுணுக்கமா அப்படி தனியாக நான் எதையும் கையாளுவதாக எண்ணி செய்வதில்லை என் மனத்தால் புத்தியால் உணர்வால் நான் அறிந்து அனுபவப்பட அனுபவப்படாத எதை பற்றியும் நான் எழுதினதில்லை என்னை பெரிதும் பாதிப்பவை மனித வாழ்வின் பிரச்சனைகளே என்னை பொறுத்தவரையில் எழுத்தாளனுக்கு அவனுடைய படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்வின் பிரச்சனைகளே என்று பதிலளித்தார் ஜெயகாந்தன் அடுத்தா கிருஷ்ணமணி பேட்டி கேட்குறாங்க உங்கள் பார்வையில் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை எது மிகப்பெரிய சவால் எது அதுக்கு பதில் சொல்கிறார் ஜெயகாந்தன் மகத்தான சாதனை பெற்ற சுதந்திரத்தை பேணிக் காத்தது மிகப்பெரிய சவாலும் அதுவே அடுத்த கேள்வி கேட்குறாங்க இந்த வயதில் தேசம் செல்லும் பாதை எழுத்துலகத்தின் போக்கு இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது என்று கிருஷ்ணமணி கேட்குறாங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அதுக்கு பதில் தர்றாரு ஜெயகாந்தன் காலந்தோறும் மாற்றங்களை நாம் பார்க்கிறோம் நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்று பதிலளிக்கிறார் ஜெயகாந்தன் அடுத்ததான் இந்த ஒரே இறுதி பகுதியில் நூல்வெளியின் தந்திருக்காங்க ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும் அதாவது நமக்கு பாடப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுப்பட்ட பகுதியும் யுக சந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள யுக சந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதையும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் பலவற்றை ஆராய எடுத்து சொல்ல தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையை படைப்பு தர்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதை எழுதந்த யாரு ஜெயகாந்தன் அது எந்த தலைப்பில் இடம்பெற்றிருக்கு எந்த தொகுப்புலன்னா யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அது ரெண்டு தான் நமக்கு பாடப்பகுதியை தந்திருக்காங்க தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கை படைப்பு அவருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன இதுவே அவருக்கு சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை தேடித்தந்தது இவர் குறும் புதினங்களையும் புதினங்களையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் படைத்துள்ளார் தன் கதைகளை திரைப்படமாக இயக்கியவர் இயக்கியிருக்கிறார் தலைச்சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராகவும் திகழ்ந்தார் சாகித்ய அகாடமி விருதையும் ஞானப்பி விருதையும் ஞானப்பிட விருதையும் பெற்ற இவருடைய கதைகள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இதோட ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஒன்பதாம் வகுப்பில் உரைநடை பகுதியில் இருக்கிற ஜெயகாந்தன் தொடர்பானிய தொடர்பான மிக முக்கியமான வினாவிடைகளை பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி டெத் அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்